Sarath Kumar as well, thank you for coming. I'm sorry I don't speak Tamil as yet, but I'm learning very, very quickly. I know Sapat, Tani, and Pondati. But within a few months, I will learn Tamil because you all are my people. Bombay is not my home anymore. Chennai is my home. And you all are my people. My name is Nikolai Sachdev. I haven't met you all before, so I'd like to introduce myself. And I'm married to this beautiful woman who you all know very well. She said after marriage, she wanted to change her name. Of course, she will never lose Sarath Kumar in the middle, but she wanted to have Varalakshmi Sarath Kumar Sachdev. But I will not have that. She will always remain and retain her name as Varalakshmi Sarath Kumar. I will be taking her name. So I will be known as Nikolai Varalakshmi Sarath Kumar Sachdev. And so will my daughter. So Sarath Kumar, his legacy, and my wife's legacy will live on forever. So that's what I'm going to do for my wife. You all know my wife very well, and I thank you so much for loving her and supporting her dreams. I've known her for many, many years. She may be married to me, but I'm not her first love. I'm not her favorite love. Movies is her only love. I come second. So I just want to tell you all that we've just got married, so we're very, very happy. But from tomorrow, she'll be acting again. So we have no breaks. The movies will go on. And Sarath Kumar and myself support my wife 100%. She will always act. Her dreams, her passions, her ambitions, and her acting are Veera level. So please support her like you all have for all these years. Veera level, Veera level. So please support her and give her the love that you all have for all these years. And I thank you so much for coming. Please, Tanni and Sapar after this. Thank you so much all. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வந்ததுக்காக. அப்பா கூட சொல்லியிருந்தாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றேன்னு. அப்போ சான்ஸ் கிடைக்கல, ஸோ இப்போதான் சான்ஸ் கிடைச்சிது. ஸோ உங்களை மீட் பண்றதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி என்னோட காதல் வந்து அவரு, பட் என்னோட உயிர் வந்து சினிமான்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஆர் ஜஸ்ட் ஹியர் டு சப்போர்ட் மீ. நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு நடிப்பீங்களான்னு. உங்களுக்கு பதில் வந்துருச்சு, கண்டிப்பா நடிப்பேன். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டது, நீங்க வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு லஞ்ச் உங்களுக்காக, ஜஸ்ட் டு தேங்க்யூ கைஸ் உங்களோட ஓவர் த இயர்ஸ் என்னோட சப்போர்ட் பண்றதுக்காக. அண்ட் ப்ளீஸ் ஃபார் யுவர் கண்டினியூவிங் சப்போர்ட் ஃபார் மீ. அண்ட் ஐ நோ ஐ ஆல்வேஸ் யூ கைஸ் ஹவ் ஆல்வேஸ் ஸ்போக்கன் நைஸ் அபவுட் மீ. அண்ட் எப்பவுமே வந்து எந்த படம் போனாலுமே ஒரு அப்ரிசியேஷன் வந்திருக்கு. ஸோ அதை இன்னுமே கண்டினியூ ஆகணும். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வி வில் மீட் சூன் அகேன் அண்ட் சம் ப்ரமோஷன். ஒன் செகண்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே சுரேஷ் சந்திரன் டீம் சொன்ன மாதிரி, திருமணத்துக்கு அனைவரையும் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அனைவரும் அழைக்கக்கூடிய நேரமும் காலமும் அது எங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் நான். ஏன்னா ஒரு புறம் தேர்தல் சென்று வந்தோம். அதன் பிறகு ஒரு குறுகிய காலத்தில் எல்லாரையும் கூப்பிட்டா எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே எனக்கு சொந்தங்கள், எல்லாருமே நண்பர்கள் தான், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிடுற ஒரு சூழல் இல்லாததுனால முக்கியமாக வந்து எங்களை உருவாக்கிய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களை சகோதரர், அதாவது நானும் உங்களில் ஒருத்தன் தான், பத்திரிகையாளராக இருந்து தான் நானும் கலை உலகத்து வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களை சந்திக்கணுன்றதை சுரேஷ் சந்திரன் சொல்லி ஒரு கடிதம் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக அவங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை இன்றைக்கி வந்து சந்திக்கின்ற வாய்ப்பு கிடச்சிருச்சு. உங்களுடைய அன்பு ஆசை, இன்றைக்கி வந்து பல கேள்விகள் இருக்கலாம், அது இன்னொரு நாளைக்கு அந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து திருமணத்தை அங்கே எங்களுடன் கொண்டாட முடியாத சூழலை நீங்கள் கொண்டாடுகிறோம்னு எடுத்துக்கணும், அதுதான் இன்றைக்குடைய சூழல். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சந்திக்க போகிறேன், நான் உங்களை சந்திப்பு 28ஆம் தேதி. பல பேர் வந்து நீங்கள் தனியாக ஒருத்தர் தான் கூப்பிட்டீங்க, குடும்பத்தோடு கூப்பிடல நாங்கள். அதுக்காக ஒரு 3000-4000 பேரோட விருந்து வந்து அப்போ அங்கேயும் நீங்கள் தான் இருப்பீங்க. அப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னால் தயார். ஒரு 28ஆம் தேதின்னு டென்டேட்டிவ்லி ஃபிக்ஸ்ட். அது அது கன்ஃபார்ம் ஆன பிறகு மறுபடியும் உங்களுக்கு தகவல் வரும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். வரலட்சுமி வந்து தொடர்ந்து நடிப்பாங்கன்ற செய்தி அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா தேங்க் நிக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நிக்கலாய் சஜிதேவ் இருந்தாலும் நிக் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் பர்சன். நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஐ ரியலி லைக் டு மஸ் அ பர்சன். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே. அதாவது ஒரு பார்க்கும்போது சந்திக்கும்போது தட் ஷுட் சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் தட் இட்ஸ் போத் ஆஃப் இமீடியட்லி தட் ஹேப்பன் வித் மீ. தமிழில் சொல்லணும்னா நான் கண்டதும் காதல்ன்றது இட் ஹேப்பன் வித் நிக் ஆல்சோ. ஐ லைக் டு மஸ் அ பர்சன். ரயானாக இருக்கட்டும், ரயானோட மித்துன் நான் மீட் பண்ணுவோம் சரி,
அப்போ என்னுடைய சிஸ்டர்ஸ் டாட்டர் கலா வென் ஷி காட் டு மேரி டு மஞ்சு, இவங்களும் நான் சந்தித்தேன் திருமணத்துக்கு முன்னாடி. அவங்களை சந்தித்து பேசும்போது தி கேம் இ சோ மச் ஆஃப் வார்ம்த், லவ், அஃபெக்ஷன். குடும்பமாகானவர்களாக இருக்கும் போது வந்து லவ் த ஃபேமிலி அண்ட் ஐ திங்க் வாட் எவர் வி ஆர் கான் த்ரூ இன் லைஃப் வென் யூ யுனைட் இட்ஸ் ஃபார் காஸ் அண்ட் த காஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் எவர் அண்ட் எவர் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். அதனால தான் வி ஹவ் ஜாயின்ட் ஹியர் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் மே பி செட் அண்ட் தென். என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனால், இறை அருவலால் இருவர் வந்து சந்திக்கின்றனர், இருவர் வந்து மனமுடிக்கின்றனர். அது நடந்திருக்கு. அது உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இவர் நேற்று கூட பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவில் எல்லாருமே என்னுடைய 30வது பிறந்தநாள் ரொம்ப சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. தேவராஜ் கரெக்ட் தானே? தேவராஜ் ஆமான்னு சொல்லுங்கள். வந்து நெல்லை மட்டும் காமிச்சிடாதீங்க, தேவிமணியை காமிச்சிடாதீங்க. என் கூட பயணிச்சுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் விஷயமா இருக்கும். தேவிமணி எந்திரிச்சாதீங்கன்னு கிடைச்சிருக்கேன். அதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இது என் குடும்பம், உங்களுக்கு தெரியும். ஆல்வேஸ் பீன் வித் யூ. நீங்கள் என்ன உருவாக்குனவங்க, சாதாரண ஒரு நடிகனாக ஒரு தயாரிப்பாளர் வந்த என்ன ஒரு சுப்ரீம் ஸ்டார்ன்ற லெவலுக்கு பேரை சூட்டிய தேவிமணிக்கு நன்றி. நான் ஒழுங்காக போயிட்டு இருந்தேன், சுப்ரீம் நிச்சது அவர் தான். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்.